நான் லாஸ்ட் டைம் சேலம்ல தான் ஃபர்ஸ்ட் செமினார் அட்டன் பண்ணேன், கிங்டம் டிஃபரன்சியேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு சாரோட கிளாஸ். இப்படி மெட்ரியா மெடிக்காவை சும்மா மக பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். இப்படி இதில் வந்து 3 ஃபார்ம்ஸாக மினரல், பிளான்ஸ், அனிமல்ஸ்னு இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்கணுங்கிறதே தெரியாது. சும்மா நம்ம வந்து போவோம் படிப்போம், சும்மா வைவா ரிலேட்டடாக இருக்கும் எல்லாமே மெட்ரியா மெடிக்கல் நாலேஜ் போரிக்கு வச்சு படிக்கிறது தான். இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலனா கூட நானாக போய் அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னு செகண்ட் செமினார் தேர்ட் செமினார்லாம் போய் அட்டன் பண்ணேன். சாரோட கேசஸ் பார்க்க பார்க்க இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் காலேஜில் கேஸ் எடுக்கிறோம், இல்லை இதுவரை நம்ம எடுத்தது காலேஜ் லைஃப் டைம் வரைக்கும் நம்ம கேஸ் பார்த்தோம்னா சும்மா நம்மளாக போய் க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது என்ன பண்ணுது, உங்களுக்கு அனிமியா இருக்கா, இது என்ன பண்ணுது அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணலாம் தெரியுது. இப்போ வந்து இப்போ நாம கேஸ் எடுக்கிறோம், சாரோட கிளாஸஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 15 minutes டைம் கொடுத்தோம்னா பேஷண்ட்டாகவே பேசுகிறாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு ரியலைசேஷனாக இருக்குது. இப்போ பார்த்தா அந்தளவுக்கு பேஷண்ட் பேசுகிறாங்களா அப்படின்னு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எதுவுமே கேட்காம சில பேஷண்ட் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸே சொல்லாமல் வெறும் மென்டலை மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அவ்வளோதான் அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்களோட மென்டல் ஸ்டேட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம க்வெஸ்சன் கேட்குறது தான் தப்பு. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம க்வெஸ்சன் கேட்டுட்டு இல்லை அவங்க சொல்லலை அப்படிங்கிறோம். ஆனால் டைம் கொடுக்குறப்போ அவங்களாவே எல்லாமே சொல்லுறாங்க. நம்ம கேட்கணும்னு இல்லை, அவங்களாமே எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் சாரோட கேசஸ் அவங்க சாரோட செமினார்ஸ் பார்க்க பார்க்க இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி தான் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் மாதிரி ஒரு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் புரியாத மாதிரி நிறையா மிஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப அந்த செமினார் அட்டன் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. என்ன தான் அது சேம் டாபிக் திரும்பி அட்டன் பண்ணாலும் ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்குது. ஓ, இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இது இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ஜென்ரலாக யார்கிட்ட இப்போ டாபிக் பேசணும்னா கூட அன்வான்டாக ஃபைட்ஸ் வராமல் இது எதுக்காக சொல்கிறீங்க, இதில் என்ன முக்கியம், அந்த மாதிரி இதுதான் அவங்க சொல்ல வராங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃபுக்கும் சரி, செமினார் நம்ம ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிட்டதுக்கு சாரோட ஸ்பீச்சு சாரோட கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.